கதிர் மற்றும் கதிரவனுடன் வணக்கம் சொல்வது உங்கள் மோகனா. விதவிதமா சாப்பிட தெரிஞ்ச நமக்கு நெல்ல உற்பத்தி பண்ண தெரியாது. தைப்பொங்கல் அறுவடை திருவிழா. உழவுக்கு உதவிய கதிரவன், மாடு, உழவர்கள் என அனைவருக்கும் நன்றி கூறும் திருநாள். இதன் அடிப்படையில் ஒரு அக்ரிலிக் பெயிண்டிங் பார்க்கலாம். தமிழர்களின் விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் இயற்கையோடு இணைந்த ஒன்று. இந்த விழாக்களுக்குள் சயின்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன சயின்ஸ்னு இப்ப பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு இரண்டு காலங்கள், உத்திராயணம், தட்சிணாயணம். உத்திராயணம் என்பது தை முதல் ஆறு மாத காலம், நார்த் சால்டைஸ். உத்திராயணம் சான்ஸ்கிரிட் வேர்டு, உத்திரன வடக்கு, அயனம்னா இயக்கம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரும் காலம். தை ஒன்று, சித்திரை ஒன்று, ஆடி ஒன்று, ஐப்பசி ஒன்று. இப்படி சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு திருவிழாக்களையும் காலங்காலமாக கொண்டாடுறோம். போகி, பழையன களைதல், புதியன புகுதல். ஆறு மாதம் வயலில் கஷ்டப்பட்டு மார்கழி கடைசியில் அறுவடை செய்யும் நெல்மணிகளை பாதுகாக்கும் தானிய கிடங்குகளை எப்படி சுத்தம் செய்வாங்கன்னா, பசுஞ்சாணத்தால் மொழுகி மஞ்சள் கல்லுப்ப நீரை தெளிப்பாங்க. இருக்கிற மகத்துவம் இந்த காலத்துல யாருக்கு தெரியுது? வாசலில் தெளித்த சாணியில் சூரிய ஒளிப்பட்டு பெஸ்ட் சானிடைசராக இருந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும். அப்புறம் புதுப்பானை, புது பச்சரிசி, பொங்கல். பானையை சுத்தி கட்டுற இஞ்சி மஞ்சள் குலைக்காப்பு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். சூரிய கதிர்கள் பானையில் நேராக விழும்போது விட்டமின் டி. பொங்கல் பசிக்கு விருந்தாக மட்டுமின்றி நல்ல மருந்தாகவும் இருக்கும். ஒரு நாள் சூரியன் உதிக்கலனா உலகமே இருளில் உழலும். சூரியனுக்கு நன்றி. உழவுக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி கூறும் நாள் மாட்டு பொங்கல். மஞ்சு விரட்டு, ரேக்லா ரேஸ், உரியடி என போட்டிகளுடன் கிராமமே திருவிழா கோலம்தான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகமே உழவு தொழிலை நம்பிதான் உயிர் வாழ்கிறார்கள் என்பதை இந்த திருக்குறள் கூறுகிறது. உலகுக்கு திருக்குறள் மூலம் நல்வழி காட்டிய திருவள்ளுவர் பிறந்த தினமும் பொங்கல் பண்டிகையில்தான். ஏரினும் நன்றால் எருவிடுதல். வயலில் ஏரோட்டி உழுவதை விட முக்கியம் உரமிடுதல். அதுதான் இன்னைக்கு இந்த பெயிண்டிங்கோட கான்செப்ட். வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைன்லேயும் விஷ் பண்ணிட்டு வாசலில் கோலம் போடுறது இல்லை பொங்கல். நம்ம பாரம்பரிய முறைப்படி உறவுகளோடு சேர்ந்து உறவாடி மகிழ்ந்து கொண்டாடினால் அதுவே தித்திக்கும் பொங்கல். அனுதினமும் நாம் சோற்றில் கை வைக்க சேற்றில் உழலும் உழவர்களுக்கு நன்றி. கை பிறந்த வழி பிறக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.